இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவுகளாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தாராங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும்
உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். அல்லேலுயா அல்லேலுயா. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 8வது பிரிவு, பிரிவு 8 வாக்குகள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமூருக்கு சென்ற பொழுது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என்னுடைய பையன் முடக்குவாதத்தினால் மிகுந்த வேதனையோடு படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோரோடு விண்ணரசின் பந்தியிலே அமர்வர் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.